நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தமிழக உட்பகுதிகளில் ஆங்காங்கே பரவலாக மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களின் வாயிலாக நம்மால் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்த இயல்கிறது. திருநெல்வேலி மாநகரிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பரவலாக பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அது கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படி இருந்தாலுமே காரைக்கால் ரேடார் படத்தில் அந்த பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் தென்படுகிறது என்றால் நிச்சயமாக அந்த மழை மேகங்கள் வலுவான ஒரு மழை மேகங்களாக தான் இருக்க வேண்டும். நீங்கள் யாராவது திருநெல்வேலி மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பகுதியின் நிலவரத்தையும் மறக்காமல் இங்கே கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவை தவிர்த்து நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே திருச்சி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் துறையூர் தட்டையங்கார்பேட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தற்பொழுது மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சில பகுதிகளின் மழை அளவுகளும் எனக்கு கிடைக்க வந்துவிட்டது. இந்த மழை அளவுகள் என்பது இன்று காலை 8:30 பிறகு பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகள். நாளை காலை 8:30 வெளியாகக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியலில் தான் இந்த மாதிரியான மழை நிலவரம்லாம் இடம்பெறும். கடந்த 24 என்பது வேறு, இன்று இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை என்பது வேறு. இப்பொழுது தட்டையங்கார்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் நம்மால் சிறப்பான மழை மேகங்களை பார்க்க முடிகிறது. நிச்சயமாக தட்டையங்கார்பேட்டை மற்றும் துறையூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம். மணச்சநல்லூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மணச்சநல்லூர் முசிறி இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் சில இடங்களில் உக்கிரமான மழை மேகங்களும் பதிவாகி வருகிறது. குணசீல மாதிரியான பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடனான வலுவான மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க பெரிய கருப்பூர் சுற்று வட்டார பகுதிகள், இவைகள்லாம் வந்து கிட்டத்தட்ட குணசீலத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான். திண்டுக்கரை சுற்று வட்டார பகுதிகள் அங்கே கூட பார்த்திங்கன்னாக்கா மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. இவை தவிர்த்து பரமத்தி சுற்று வட்டார பகுதி, கரூர் மாவட்ட பகுதி, கரூர் மாவட்டத்தில் இப்போ மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி கரூர் மாவட்டத்திலும் மழை மேகங்கள் சில இடங்களில் சிறப்பாக பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை தான் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. நம்ம சேலம் மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மல்லசமுத்திரம் அருகில் கூட மழை மேகங்கள் இருக்கிறது. மல்லசமுத்திரம், வையப்ப மலை சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் அதற்கு தெற்காக இருக்கக்கூடிய கரிச்சிப்பாளையம் சுற்று வட்டார பகுதிகள், சுள்ளிப்பாளையம் சுற்று வட்டார பகுதிகள், சிறப்பாளி சுற்று வட்டார பகுதிகள், பெரிய செம்மண்டம்பாளையம் சுற்று வட்டார பகுதிகள், ஆனால் பல இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்குதுங்க. இவை தவிர்த்து கரூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. கரூர் அரவக்குறிச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். அது மட்டுமல்லாது மேற்கு உள் மாவட்ட பகுதி, அதிலேயே நம்ம எதிர்பார்த்திருந்த பகுதியான ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி, சில நிமிடங்களுக்கு முன்பாக பார்த்திங்கன்னாக்கா சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது பார்த்திங்கன்னாக்கா ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில், அந்தியூருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில், அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில பகுதிகளில் உக்கிரமான மழை மேகங்களும் பதிவாகி வருகிறது. குறிப்பாக சென்னாம்பட்டிக்கு நெருக்கத்தில், சென்னாம்பட்டிக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களில் சில இடங்களில் மிக தீவிர மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம். இந்த மாதிரியான மழை மேகங்கள் 1 பெஞ்சதுனாக்கா 100 mm அளவு மழை அசால்ட்டாக பதிவு பண்ணிடும். சென்னாம்பட்டிக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை மேகங்களின் தீவிரத்தன்மை தொடர்பாக தான் நான் இப்போ உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த பகுதிகளில் மழைமானிகள் இருந்ததுனாக்கா நமக்கு அங்கே பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் தெரிய வரும். சென்னாம்பட்டிக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களில் மழைமானி இருக்குதாங்கிறதே வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். இவை தவிர்த்து வெள்ளி திருப்பூர் சுற்று வட்டார பகுதிகள், அந்தியூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. அப்பாக்கூடல் சுற்று வட்டார பகுதிகள், சித்தோடு சுற்று வட்டார பகுதிகள், நாசியனூர் சித்தோடு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், காஞ்சி கோயில் சுற்று வட்டார பகுதிகள், காஞ்சி கோயிலில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் நமக்கு தெரிய வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். மேபி அடுத்த பதிவை நான் பதிவு பண்ணும்போது அந்த பகுதியின் மழை அளவுகளை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா அந்த பகுதிக்கு மழைமானி இருக்குன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஒரு தானியங்கு மையம் மழைமானி என்பது காஞ்சி கோயில் பகுதிகளில் இருக்கிறது. ஸோ பெருந்துறை ஆறுகளை கூட மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் நம்ம தாராபுரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில், ஊதியூர் சுற்று வட்டார பகுதிகளில், தாராபுரம் காங்கேயும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையிலும் மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். அதே போல் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான திருமங்கலம் ஆலம்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், சின்ன செங்கம்பாடி செங்கம்பாடை சுற்று வட்டார பகுதிகள், ஸோ அங்கெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. திருப்புவனம் அருகில் பூவந்தி சுற்று வட்டார பகுதிகளில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது சிவகங்கை மாவட்ட பகுதி. வேம்பட்டூர் சுற்று வட்டார பகுதிகளில், தாயபுரம் மற்றும் சிவகங்கை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. ஸோ நீங்களே உங்கள் பகுதியின் நிலவரத்தை பகிர்ந்து கொண்டு விடுங்க. ஏன்னா நான் ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழை மேகங்கள் தொடர்பாக தான் உங்கள் கூட தகவல்களை ஷேர் செய்து கொள்கிறேன். இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் சின்னசேலம் பகுதிகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ சின்னசேலம் அருகிலும் மழை மேகங்கள் இருக்குது. சின்னசேலம் தொழுதூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய
அந்த நிலையையும் நம்மால் பார்க்க இயல்கிறது. ஊனத்தூர் மற்றும் சின்னசேலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் பார்த்திங்கனாக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தருமபுரி மாவட்ட பகுதி, அங்கேயும் சில இடங்களில் வந்து மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் சில இடங்களில், குறிப்பாக அந்த சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில், சின்ன சேலத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட பகுதிகளிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கீரனூர் சுற்று வட்டார பகுதிகளில், இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், நம்ம திருச்சி புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய கீரனூர் சுற்று வட்டார பகுதிகளில் மிக பரவலாக தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. நிச்சயமாக வலையம்பட்டி குளத்தூர் கீரனூர் சுற்று வட்டார பகுதிகள், நீர்ப்பலனி சுற்று வட்டார பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். நீங்கள் உங்கள் உங்கள் பகுதியின் நிலவரத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது தானாக தெரிய வந்துடும். நெல்லை மாநகர் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. தலையூத்து சுற்று வட்டார பகுதிகளில் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. கிருஷ்ணாபுரம், அதே போல் நாரணம்மல், திருநெல்வேலி மாநகரினுடைய வடக்கு பகுதிகள், ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா மழை மேகங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த பகுதிகளின் மழை அளவுகளும் நமக்கு கிடைக்க வரும்பொழுது, குறிப்பாக அந்த கீரனூர் மாதிரியான பகுதிகளின் மழை அளவுகள்லாம் நமக்கு கிடைக்க வந்ததுன்னா மேசிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான இன்டென்ஸான ஸ்டாம் தான் அங்கெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சென்னாம்பட்டிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்களினுடைய நிலவரம் வந்து நம்மளால் ரேடார் இமேஜஸில் பார்க்க முடியுது, பட் மழை அளவுகள் நமக்கு கிடைக்க வராதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இதுவரையில் கிடைத்திருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, இப்போ நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா மாலை 5:15 மணி ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் படம், ஒரு 5 மணி வாக்கில் பதிவாக இருக்கக்கூடிய ரேடார் படத்தை நிலவரத்தை தான் நீங்கள் பார்த்துருந்தீங்க. இப்போ இதுவரையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை பொறுத்தவரையில், திருவாலப்புதூர் மயிலாடுதுறை மாவட்டம் 68 மில்லிமீட்டர், மேலாட்டூர் தஞ்சாவூர் மாவட்டம் 65 மில்லிமீட்டர், அதே போல் கடத்தூர் அக்ரஹாரம் சேலம் மாவட்டம் 65 மில்லிமீட்டர், கஞ்சனூர் விழுப்புரம் மாவட்டம் அங்கே பார்த்திங்கனாக்கா 58 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அச்சரப்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று பார்த்திங்கனாக்கா 50 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. 1.5 மணி 2.5 மணி அந்த ரேஞ்சிலலாம் அங்கே மழை வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக ஒரு 4.5 மணி வாக்கில் பார்த்திங்கனாக்கா, அதாவது 3:30 to 4:30 அங்கே வந்து ஒரு 3 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. நீங்கள் யாராவது அச்சரப்பாக்கத்தில் இருந்தீங்கனாக்கா நீங்கள் இந்த தகவலை கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க. வீரபாண்டி, இது வந்து பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் வீரபாண்டி, தேனி மாவட்டம் வீரபாண்டி இல்லை, அங்கே பார்த்திங்கனாக்கா 44 மில்லிமீட்டர். அதே போல் பனமரத்துப்பட்டி சேலம் மாவட்டம் 40 மில்லிமீட்டர், காரிப்பட்டி சேலம் மாவட்டம் 38 மில்லிமீட்டர், அதே போல் தளிக்கூத்தனூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்கே பார்த்திங்கனாக்கா 38 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஜம்புகுட்டப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் 38 மில்லிமீட்டர். இவை தவிர்த்து பாரிவல்லிக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் 35 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அழகாபுரம் சேலம் மாவட்டம் 34 மில்லிமீட்டர். உடையார்பாளையம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ரேடார் இமேஜஸில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக பிற்பகல் நேர காணொலியில், ஸோ உடையார்பாளையம் அரியலூர் மாவட்டம் 32 மில்லிமீட்டர். அடுக்கம் திண்டுக்கல் மாவட்டம் 30 மில்லிமீட்டர் அளவு மழை. சித்தாமூர் செங்கல்பட்டு மாவட்டம் 30 மில்லிமீட்டர் அளவு மழை. இதை போன்று நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை மேகங்களும் முக்கியமாக தான் இருக்கிறது. இவை போக தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் கூட 20 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு பகுதிகளின் நிலவரமாக நமக்கு கிடைக்க வந்து கொண்டே இருக்கும். பார்க்கலாம் அடுத்த காணொலியில் ஏதாவது பகுதி இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை முந்துதா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான் தொடர்களை. இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவை பொறுத்த வரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்ற நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவுகள் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய முகநூல் பக்கத்திற்கோ அல்லது நமது யூடியூப் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யூடியூப் பக்கத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் நோட்டிஃபிகேஷனாக ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிகழ்நேர தகவல்களை பதிவு பண்ணும்பொழுது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.